வணக்கம் நேர்களே, இது உங்கள் பரிகார பலன்கள் நிகழ்ச்சி. ஒவ்வொரு வாரமும் நம்மளோட நிகழ்ச்சியில நிறைய பரிகாரங்கள் மற்றும் அதனுடைய பலன்கள் என்னென்ன அப்படிங்கறத ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் நமக்காக சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆன்மீக ரீதியா நிறைய விஷயங்கள் நமக்காக சார் சொல்லிட்டு இருக்காங்க. சோ இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய பரிகார பலன்கள் மற்றும் ஆன்மீக ரீதியான நிறைய விஷயங்களை பத்தி சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். சார், நம்ம நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். வணக்கம் சார். ஓம் தத் புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். ராஜயோகம் டாக்டர் கே ராம் சரை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து அவர்கிட்ட உங்களுடைய ஜாதகத்தை காட்டி அதில் இருக்கக்கூடிய உயர்வுகள் என்னென்ன இருக்கு, என்ன பரிகாரம் பண்ணணும்னா வாழ்க்கையில வந்து நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படிங்கிறத பத்திலாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருக்கீங்க. நிச்சயமா சார்கிட்ட தொலைபேசி மூலியமாவே உங்களுடைய ஜாதகத்தை பத்தி சொல்லி அதுல இருக்கக்கூடிய பலன்கள் என்னென்ன அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய டிவி ஸ்கிரீன்ல இரண்டு நம்பர் வந்து ஸ்க்ரால் ஆயிட்டு இருக்குங்க. அந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்க கால் பண்ணி முதலாவது அப்பாயின்மெண்ட் வாங்கணும். அப்பாயின்மெண்ட் வாங்கினதுக்கு அப்புறமா தொலைபேசி மூலமா சார்கிட்ட உங்களுடைய ஜாதகத்தை பத்தி சொல்லி அதுல உள்ள பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அந்த அப்பாயின்மெண்ட் நம்பர்ஸ் என்னென்ன அப்படிங்கறத நானும் ஒரு முறை சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முதல் நம்பர் 9940431377. அடுத்த நம்பர் 9952991118. இந்த ரெண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்க கால் பண்ணி முதலாவது அப்பாயின்மெண்ட் வாங்கணும். அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்காக மட்டும்தாங்க இந்த இரண்டு நம்பருமே. உள்ளூர்ல இருக்கிறவங்களுக்கும் சரி வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி சேம் ப்ரொசீஜர்ஸ் தாங்க. அது மட்டும் இல்லாம ஆஸ்ட்ரோ 360 நிகழ்ச்சி இது வரைக்கும் தினம்தோறும் காலை 8 மணிக்கு ஒலிபரப்பாகிட்டு இருந்தது. ஆனா இப்போ நேரம் மாற்றப்பட்டு திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் காலை 9 மணிக்கு ஒலிபரப்பாகுது. அதே மாதிரி வார ராசி பலன்கள் மற்றும் பரிகார பலன்கள் நிகழ்ச்சியும் பார்த்தீங்கன்னா சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கு ஒலிபரப்பாகுது. தவறாம பாருங்க. சார் கிட்ட பேசலாம். சார், நம்ம நிகழ்ச்சியில பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் புது புது விஷயங்கள் நீங்க ஆன்மீக ரீதியாக நிறையவே எங்களுக்காக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நிறைய புது விஷயங்களை நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் சார். நிறைய நெகட்டிவா இது வரைக்கும் நினைச்சுக்கிட்டு இருந்த விஷயங்கள் கூட வந்து அப்படியெல்லாம் கிடையாது, இதுக்கான அர்த்தம் இதுதான் அப்படின்னு சொல்லி நிறைய விளக்கங்கள் நீங்க வந்து ஒவ்வொரு வாரமும் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அது எங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா தான் அமைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில இந்த வாரத்துக்கான முதல் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து திருமணம் பத்தி தான் நான் கேட்க போறோம். ஆப்வியஸ்லி இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லா யங்ஸ்டர்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா திருமணம் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. நிறைய பேருக்கு ரொம்ப நாளாக எனக்கு வரேன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க, எனக்கு லவ்வும் செட் ஆக மாட்டேங்குது, அரேஞ்ச் மேரேஜும் செட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்றவங்களாம் இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான கேள்வி தான் நான் கேட்க போறேன். ஸோ திருமணம் தடை வந்து ஒருத்தருடைய ஜாதகத்தில் எப்படி ஏற்படுது, ராகு கேதுனுடைய ஆதிக்கம் எந்த அளவுக்கு இருக்கிறதுனால ஒருத்தருடைய ஜாதகத்துல திருமணம் தடை ஏற்படுது, இதை பத்தி சொல்லுங்க சார். சாயா கிரகங்கள் என்று சொல்லப்படுகிற, சர்ப கிரகங்கள் என்று சொல்லப்படுகிற இந்த ராகு பகவானும் கேது பகவானும் ஒருவருடைய ஜாதகத்துல குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்துல இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இரண்டாம் இடத்துல ராகு பகவான் இருக்கும் பொழுது 7ஆம் இடத்துல கேது பகவான், அதாவது 8ஆம் இடத்துல கேது பகவான் இருப்பார். அதனால என்ன ஆகுது அப்படின்னா பெண்களுடைய ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு 8ஆம் இடம் அப்படிங்கிறது மாங்கல்ய ஸ்தானம். அப்ப மாங்கல்ய ஸ்தானத்தில் பாப கிரகம் இருக்கும் பொழுது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் தடை ஏற்படும் அப்படிங்கிறது பொதுவான நியதி. அதே மாதிரி லக்னத்திலேயே ராகுவோ அல்லது கேது இருந்தது அப்படின்னா 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கலஸ்தர ஸ்தானத்தில் திருமண ஸ்தானத்தில் இந்த கேது பகவானும் ராகு பகவானும் இருப்பாங்க. எப்பவுமே ராகு பகவான் ஒரு ஜாதகத்தில் எந்த இடத்துல இருக்கிறாரோ அதுக்கு நேர் 7ஆம் இடத்துல தான் கேது பகவான் இருப்பார். அப்படி இருக்கும் பொழுது திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களை தடைகளை கொடுக்குது அப்படிங்கிறது ஒரு பொதுவான நியதியாக இருந்துகிட்டு இருக்குது. ஜாதக ரீதியாக 2ஆம் இடம் சொல்லக்கூடிய லக்னம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இந்த ஸ்தானங்களில் ராகு பகவான் இருக்கும் பொழுது கேது பகவான் இருக்கும் பொழுது திருமண தடை அப்படிங்கிறத விட அயன ஜயன போக பாக்கிய விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடத்துல ராகு பகவானோ கேது பகவானோ இருந்தால் கூட திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு தடை ஏற்படுது அப்படிங்கிறத பொதுவான விதி. ஆனால் நம்ம நிறைய பேர் இந்த திருமண தடை அப்படிங்கிறது இந்த ராகு பகவானோ கேது பகவானோ அல்லது இந்த ராகு பகவான் கேது பகவான் வந்து குடும்பஸ்தானத்திலேயோ கலஸ்தர ஸ்தானத்திலேயோ அயன ஜயன போக பாக்கிய ஸ்தானத்திலே இருந்தார் அப்படின்னா திருமண தடை அப்படிங்கிறது 22 வயசுக்கு முன்னாடி தான், அதிகபட்சம் 24 வயசுக்குள்ள தான். ஒரு பெண்ணுக்கோ அல்லது ஒரு மணமகனுக்கோ 22 வயசு 24 வயசுக்குள்ள திருமணம் பண்ணோன்னு நினைக்கும் பொழுது அப்போ வந்து இந்த ராகு கேது இருந்தது அப்படின்னா இந்த சொல்ல மாதிரி லக்னத்திலேயோ 2ஆம் இடத்திலேயோ அல்லது 12ஆம் இடத்திலேயோ இந்த ராகு கேது இருந்தது அப்படின்னா பெண்களை பொறுத்தளவுக்கு 8ஆம் இடத்துல ராகு கேது இருந்தது அப்படின்னா திருமணத்தில் வந்து தடை ஏற்படும், தாமதம் ஏற்படும். அதுவே 22 அல்லது 24 வயசு முடிஞ்சதுக்கு அப்புறம்
சொல்கிறோம். இந்த ராகு அல்லது கேது பகவானால் திருமணத்தில் ஏற்படுவதில்லை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். பொதுவாகவே நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மேட்ரிமோனி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அறகுறையான ஜாதகத்தை தெரிஞ்சுக்கிட்டு இந்த பொண்ணுக்கு ராகு இருக்குது திருமணம் பண்ணக்கூடாது அல்லது பையனுக்கு கேது தோஷம் இருக்குது பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கு அவங்களாக சில முடிவுகள் எடுத்துக்கிறீங்க. அது இயல்பான நியதியை மாற்றக்கூடிய அமைப்பில் இருந்துகிட்டு இருக்கும். பொதுவாகவே ராகு கேது அப்படிங்கிறது இரண்டில் இருந்தாலும் சரி, லக்னத்தில் இருந்தாலும் சரி, ஏழாம் இடத்துல இருந்தாலும் சரி, எட்டாம் இடம் மாங்கலிய ஸ்தானத்தில் இருந்தாலும் சரி, அல்லது பன்னிரெண்டாம் இடம் சுகஸ்தானத்தில் இருந்தாலும் சரி, உங்களுடைய 22 அல்லது 24 வயசு, பெண்களுக்கு 22 வயசு வரைக்கும் தான் அந்த ராகு தோஷம் பாதிக்கும், ஆண்களுக்கு 24 வயசு வரைக்கும் தான் ராகு தோஷம் பாதிக்குது. 24 வயசுக்கு மேலே போனதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த ராகு பாதிக்கிறது இல்லை. அப்படி ஏதேனும் உங்களுக்கு ராகு பாதிக்கிற மாதிரி பயம் இருந்தது அப்படின்னா அதற்கு பெரிய தோஷமாகவோ பெரிய பரிகாரம் எதுவும் கிடையாதுங்க. உங்களுடைய ஜாதகத்தில் ராகு கேது எந்தெந்த மாதிரி ஆதிபத்தியம் வாங்கியிருக்காங்க, இப்போ லக்னம் அல்லது ரெண்டாம் இடம் அல்லது ஏழாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடங்கிறது பொதுவாக தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் அந்த 12ஆம் இடமோ அல்லது லக்னமோ அல்லது வந்து 5ஆம் இடமோ அல்லது 7ஆம் இடமோ 8ஆம் இடமோ எந்த ராசியில் வருது அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தை பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம். அதை பார்த்து உங்கள் ஜாதகப்படி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி திருப்பதிக்கு போகிற வகையில் இருக்கக்கூடிய திரு காலகஸ்தி என்று சொல்லக்கூடிய அந்த காலகஸ்தியில் பரிகாரம் பண்ணிக்கலாம். அல்லது திரு நாகேஸ்வரம் என்று சொல்லக்கூடிய கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய திருநாகேஸ்வர ஸ்தலத்தில் வந்து பரிகார ஸ்தலத்தில் பரிகாரம் பண்ணால் போதும். அல்லது ஒரு முறை கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே போதும், இந்த தோஷங்கள் நிவர்த்தியாகி சந்தோஷங்கள் கிடைக்குது அப்படிங்கிறத உண்மையான ஒரு அமைப்பு. நம்ம நிறைய பேர் ராகுகேது இருந்தாலே பயந்துக்கிறோம். எந்த ஜாதகமாக இருந்தாலும் ராகு பகவானும் கேது பகவானும் இருக்கத்தான் செய்வாங்க. ராகு இருக்குது கேது இருக்குதுங்கிறதுக்காக உங்களுக்கு வரக்கூடிய வரணை வந்து தள்ளி போடாதீங்க. ராகு பகவான் தோஷமோ கேது தோஷமோ வாழ்நாள் முழுவதும் பாதிக்காது. இந்த 24 வயசுக்கு மேலே திருமணம் பண்ணும் பொழுது இதே ராகு தோஷம் வந்து சந்தோஷத்தை தான் கொடுப்பாரு, அதை வந்து தோஷமாக இருக்க மாட்டாருங்கிற விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இதில் ஒரு உண்மை என்னென்னு கேட்டிங்கன்னா, எந்த ஜாதகத்தில் ராகு அல்லது கேது தோஷம் இருக்குதுன்னு சொல்லி ஒதுக்கி வைக்கிறோமோ அந்த ஜாதகி அந்த ஜாதகருக்கு பிறக்கிற குழந்தை தான் சின்ன வயசிலேயே அதிக அறிவுள்ளதாகவும் சின்ன வயசிலேயே வருமானங்களை ஈர்க்கக்கூடியதாகவும் அதனுடைய சின்ன வயசிலேயே 12 வயசுக்குள்ள பெற்றவங்களுக்கு வந்து மிகப்பெரிய பிரபலத்தை கொடுக்கக்கூடிய வல்லமை உள்ளதாகவும் அமையுது அப்படிங்கிற ஒரு சூட்சுமத்தை மறந்துட வேண்டாம். சார் ரொம்ப சந்தோஷம் சார். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ராகுகேது தோஷம் அப்படின்னாலே வந்து ரொம்ப பயப்படுவாங்க. இதனாலே இந்த தோஷத்தினால தள்ளி போதோ இல்லையோ, இந்த தோஷம் இருக்கு அப்படிங்கிற காரணத்தை வச்சே கல்யாணம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தள்ளி போயிட்டே இருக்கும். பட் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இன்ஃபேக்ட் அப்படி உள்ள ஜாதகர்கள் வந்து கல்யாணம் பண்ணிட்டா அவங்களுடைய குழந்தை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற விஷயமும் சொல்லியிருக்கீங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சார், இப்போ இந்த ராகுகேது கூட அந்த அளவுக்கு ஒரு நெகட்டிவான கான்செப்ட் இல்லை, அது கூட பரவாயில்ல, 24 வயசுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வேலை செய்யாது அச்சீவ்மெண்ட் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு குறிப்பிட்ட இடத்த வந்து தொட்டதுக்கப்புறம் திருமணம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இன்றைக்கி நிறைய பேருக்கு இருந்துகிட்ருக்குது. ஏன்னா திருமணம் ஆனதுக்கப்புறம் நிறைய பொறுப்பு இருந்துகிட்ருக்கோம், கடன் ஆயிரும், நம்ம அடுத்து மேல்நிலைக்கு போகிறதுக்கு சிரமமாக இருந்துகிட்ருக்கோம். திருமணத்துக்கு முன்னாடியே ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து ஒரு உறுதி பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் திருமணம் பண்ணலாங்கிற எண்ணம் இன்றைக்கி நிறைய பேருக்கு இருந்துகிட்ருக்குது. ஏன்னா திருமண வாழ்க்கை அப்படின்னாலே பயமாக இருந்துகிட்ருக்கு இல்லையா. திருமணம் ஆனதுக்கப்புறம் தான் நிறைய பிரச்சனை வருது, நிறைய பொறுப்பு வருது அப்படிங்கிறத விட, நிறைய சிறப்பு வருது அப்படிங்கிறத விட தேவையில்லாத ஒரு சில விஷயங்கள் இருந்துகிட்ருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நினச்சி நிறைய பேர் பயப்படுறதுனால திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தள்ளி வச்சுக்கிறோம். தனக்குத்தானே ஒரு உத்தியோகத்தில் சேர்ந்துருக்கிறோம், சேர்ந்து ஒரு வருஷம் தான் ஆச்சு, இன்னொரு வருஷம் போச்சுன்னா இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், அல்லது வந்து கொஞ்சம் உத்தியோகத்தில் மேல் பதவி கிடைக்கும் அப்படின்னு இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை எதிர்பார்த்து பார்த்து தன்னுடைய திருமண காலத்தை தள்ளி போடுறாங்க அப்படிங்கிறது தான் பொதுவு. எனக்கு தெரிஞ்சே வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூரில் ஒருவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஜாதியை சேர்ந்தவர், ஜாதியை பற்றி குறிப்பிடக்கூடாது, இருந்தாலும் நல்ல குடும்பத்தை சேர்ந்தவர், நல்ல இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாருங்க. அந்த கம்பெனியில் வந்து அந்த காலத்திலேயே ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடியே அவருக்கு வந்து ஒரு புல்லட் பைக்கு கொடுத்து அவர் வேலைக்கு வச்சுருந்தாங்க. அதாவது ஒருவருக்கு வந்து ஒரு வாகனம் ஆடம்பரமான ஒரு புல்லட் பைக்கு கொடுத்து வச்சுருந்தாங்க அப்படின்னா அவர் மிகப்பெரிய திறமசாலி, அந்த கம்பெனிக்கு முக்கியமானவர் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு இருந்துகிட்ருக்குது அப்படிங்கிறத எதார்த்தம். அப்படி உள்ளவர் வந்து ஒரு பொண்ணை வந்து விரும்பப்படுறார், எங்கே அந்த கம்பெனியில் வேலை செய்ய அந்த பெரிய ஃபேக்ட்ரியில் வேலை செய்யக்கூடிய ஒரு பொண்ணை வந்து அதே இனத்தை சேர்ந்த அந்த பொண்ணை வந்து விருப்பப்படுறாரு. ரெண்டு பேர் வந்து பழக்கமாக இருந்துட்டுருக்காங்க, நட்பாக இருந்துகிட்ருக்காங்க, இருந்துகிட்ருக்குது. சில காலங்கள் கழித்து சில வருடங்கள் கழித்து இவருக்கு வந்து வீட்டில் வந்து சொந்தத்தில் இன்னொரு பொண்ணு பார்க்குறாங்க. அந்த பொண்ணுக்கு வந்து இவர் வந்து வரன் பார்க்கும் பொழுது அந்த பொண்ணுக்கு வந்து சம்மதம் தெரிவிக்கிறாரு. சம்மதம் தெரிவிக்கும் பொழுது என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கு இத்தனை பவுன் நகை வேணும், இந்த மாதிரி ஒரு கார் வேணும், அல்லது இந்த மாதிரி ஒரு பைக் வேணும்
அப்படிங்கிற விஷயத்தை வந்து வரதட்சணையாக கேட்குறார். அவங்க எல்லாமே கொடுக்க முன் வந்ததுக்கப்புறம் இன்னொரு சொந்தத்தில் வந்து அதே தூரத்து சொந்தத்தில் வந்து இதை விட அதிகமாக தரும் பொழுது நான் அந்த பொண்ணை திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு இருந்தார். இந்த ஒவ்வொரு பொண்ணையும் வந்து திருமணம் பண்ணுறதுக்கு பெண் பார்க்க போவாங்க இல்லையா, அப்போ வந்து நானும் வந்து கூட போக வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்துருது அவங்க கூட பழக்கம் இருக்கிறதுனால. அப்போ இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது எனக்கு மனசு உடன்பாடு இல்லாமல் இருந்தது. அப்போ இந்த மாதிரி நீங்கள் பெண்ணு பார்த்துட்டு இருக்கிறது அப்படிங்கிற விட முதல்லயே அந்த அக்காவை, அதாவது அவங்க அக்கான்னு சொல்லுவேன், அந்த அக்காவை நீங்கள் விருப்பப்படுறதுனால நீங்கள் கண்டிப்பாக அந்த அக்காவை தான் திருமணம் பண்ணணுங்கன்னு சொல்லும் பொழுது உனக்கெல்லாம் ஒன்றும் புரியாது, நீ கம்முனு சின்ன பையன் சொல்லிட்டாங்க. ஆனால் நான் அதற்கப்புறம் கூட திரும்ப திரும்ப அவருக்கு வந்து என்னை ஒரு ஜோசியதான் ஏற்றுக்காமல் இருந்தால் கூட நான் திரும்ப திரும்ப சொன்னேன், அதாவது ஒரு பொண்ணை வந்து பெண் பாவம் பொல்லாதது அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லியிருந்தாலும் பொதுவாகவே ஒரு பொண்ணுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணும் பொழுது நீங்கள் நம்பி ஏமாற்றக்கூடிய அளவுக்கு அந்த பெண்ணுக்கு வந்து திருமணத்துக்கு சம்மந்தப்பட்ட ஒரு அமைப்பை ஒரு உறுதிமொழி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணை திருமணம் பண்ணாமல் வேறு பொண்ணை திருமணம் பண்ணும் பொழுது உங்களுக்கு புத்திரபாக்கியம் பாதிக்கப்படும் விஷயத்தை சொல்லும்போது அவர் கொஞ்சம் கோபப்பட்டார். நீ முனிவர் கிடையாது, நீ விடுற சாவமெல்லாம் பாதிக்காது, சின்ன பையன் கம்முனர்னு மறுபடியும் சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் இவர் வேறு இடத்துல பொண்ணு பார்த்தாரு, அந்த பொண்ணை வந்து உறுதி பண்ணாங்க. அந்த பொண்ணு உறுதி பண்ணதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல வந்து இன்னொரு பொண்ணு வந்தது, கண்டிப்பாக வரணும் அதிகமாக போடணும், அதாவது அந்த நகை நெட்டெல்லாம் அதிகமாக போடக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருந்தது. அப்போ இன்னும் 2 வருஷம் 4 வருஷம் வந்து தாமதப்படுத்தணும் அப்படின்னா இன்னும் அதிகமாக வரணும் வரும். ஏன்னா இவர் இருக்கிற இடத்துல வந்து பதவி அதிகமாகுது இல்லையா, பொறுப்புகள் அதிகமாக இந்த பக்கம் பவுன் நகை நெட்டு அதிகமாகுங்கிற எண்ணத்தில் வந்து திருமண வயசை தள்ளி வச்சார். 38 வயசு வரைக்கும் அவருக்கு திருமணம் ஆகலை அப்படிங்கிறது தான் வருத்தப்பட வேண்டிய விஷயம் ஒன்று. ரெண்டாவது, எந்த பொண்ணை ஏமாத்தோன்னு நினைச்சு நகை நட்டுக்காக அடுத்த பொண்ணுக்கு சம்மதம் சொன்னாரோ அந்த ஏமாத்தின பொண்ணை விட்டுட்டு வேற பொண்ணை திருமணம் பண்ணதுக்கப்புறம் அந்த திருமண வாழ்க்கையிலையும் சுபிட்சமாக இல்லை, அவருக்கு பிறக்கிற குழந்தை கூட நான் முன்னாடியே சொன்ன மாதிரி குறையுள்ள பெண்ணு தான் பிறந்தது அப்படிங்கிறது தான் பொதுவான விஷயம். ஆனால் பொண்ணான்னு கேட்பாங்க, அதை நான் சொல்லுவேன், ஆனால் அந்த பொண்ணு குறையுள்ள பெண்ணாக தான் பிறக்கும் விஷயத்தை இந்த அக்காவை, அதாவது யாரை திருமணம் பண்ணோன்னு முதல்ல வந்து விருப்பப்பட்டாரோ அது விருப்பப்பட்டாரோ இல்லையோ நட்பாக பழகினார், அந்த பொண்ணை வந்து திருமணம் பண்ணல அப்படின்னா இந்த மாதிரி பாதிப்பு வரும். எந்த ஒரு பொண்ணையும் வந்து நம்ம நம்பி ஏமாத்தணும் அப்படின்னா, அதாவது நீங்கள் வாக்குறுதி கொடுக்காமல் பொதுவாக நட்பாக பழகிறீங்க அல்லது வந்து வேறு வகையான பரிச்சயம் இருக்குது அப்படிங்கிறத நான் வரல, அந்த விஷயத்துக்குள்ள நான் வரல, ஆனால் இந்த விஷயத்தை செஞ்சுதாரேன் அந்த விஷயத்தை செஞ்சுதாரேன் அப்படின்னு உண்மையான எந்த ஒரு பொண்ணை யாராக இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஏமாத்தினாலும் உங்களுடைய ஜாதகத்தில் 9 கிரகங்களுமே உச்சமாக இருந்தாலும் இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ முடியாது, நிலையாக வாழ முடியாது, நல்லா இருக்க முடியாது அப்படின்னு நான் சொல்லலை, சாஸ்திர ரீதியாக சொல்கிறேன், என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். இது சாபமாவோ கோபமாவோ சொல்ல நான் என்னுடைய வாழ்க்கையில் நிறைய பேர் பார்த்துருக்கிறேன், இவர் ஒருத்தர் மட்டுமல்ல. அதே மாதிரி அவருக்கு பிறந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது குறையுள்ள குழந்தை தான் பிறந்தது. இன்றைக்கும் திருமண வாழ்க்கையில் அவர் சரியில்லாமல், அதாவது சன்னியாசியை போகிற மாதிரி ஒரு அமைப்பில் இருந்துட்டு இருந்தார். நான் எதேச்சியாக திருப்பூர் போகும்பொழுது அவரை பார்க்கணும்னு நான் பார்த்த வந்து அவர் சன்னியாசியாக போயிருந்தாலும் சந்தோஷப்படலாம், சம்சாரியோடு வாழ்ந்திருந்தாலும் சந்தோஷப்படலாம், இரண்டும் கட்ட நிலையில் இருக்கும்போது எனக்கே பார்த்தா பாவம் பார்ந்தது. ஒரு வகையில் ஒரு சின்ன சந்தோஷம் தான். என்ன சந்தோஷம் அப்படின்னா, அவர் கெட்டுப்போனதுக்காக இல்லை, சாஸ்திரம்ங்கிறது உண்மை, சாமிங்கிறது உண்மை, நேர்மைங்கிறது உண்மை, நீதிங்கிறது உண்மை, பெண்மை அப்படிங்கிறது உண்மை அப்படிங்கிற விஷயத்தை என்னுடைய மனசில் நான் பதிய வச்சுக்கிட்டேன் அதுக்காக. அதனால் யாரும் கெட்டுப்போகும் நினைக்கலீங்க, யாராக இருந்தாலும் தன்னுடைய வயசு மோகத்தில் அதிகாரத்தில் ஆள் பலத்தில் அரசியல் பலத்தில் தேவையில்லாத தவறுகள் அப்படிங்கிறத விட பெண்மணிகள்கிட்ட வந்து தவறான விஷயத்தை வந்து சொல்லுவது, தவறான உறுதிமொழியை கொடுப்பது, ஒரு பெண்களை ஏமாத்துற அப்படிங்கிறத விட பெண்மையை வந்து ஏமாத்துறது அப்படிங்கிறது நிச்சயமாக பாதிக்கும் அப்படிங்கிறது என்னுடைய சின்ன வயசுலேருந்தே. எத்தனையோ திரைப்படங்களை பார்த்துட்டு அந்த கால திரைப்படங்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னு ஒரு பொண்ணுக்கு ஆபத்து வரும், ஒரு முறை வரும், 2 முறை வரும், 3வது முறை ஆபத்து வரும்பொழுது எங்கேயோ இருந்து ஒருத்தர் குதிச்சு வருவார், காப்பாற்றுவார். இதெல்லாம் சினிமாவில் தான் பார்க்க முடியும், அதாவது அரசியலில் பார்க்கலாம் சினிமாவில் பார்க்கலாம் அப்படின்னா உண்மையான வாழ்க்கையில் பார்க்க முடியாது. உண்மையான வாழ்க்கையில் ஒவ்வொரு ஆண்மகனும் நன்மையான வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கணும், நன்மையான ஒரு விஷயத்தை வந்து கடைபிடிக்கணும் விஷயத்தை தான் இந்த நிகழ்ச்சியில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். யாராக இருந்தாலும் கங்கண யோகம் என்று சொல்லக்கூடிய திருமண யோகம் வரும்பொழுது திருமணம் நடக்கும் அப்படிங்கிறது தான் பொதுவான ஒரு இயல்பு. அந்த கங்கண யோகம் வந்தும் திருமணம் நடக்காமல் இருந்தது அப்படின்னா அந்த ஜாதகப்படி சில திருமண தடைகள் இருக்கலாம், அதுக்கு அதுக்குண்டான வழிபாடுகள் வந்துட்டு இருக்கலாம். அந்த வழிபாடு திருமண தடைகளையும் தாண்டி திருமணம் நடக்கல அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய ஜாதகத்திலேயே உங்களுக்கு பரிகாரம் வந்துட்டு இருக்கும். நீங்கள் எந்த ஜாதகத்தில் ராகு தோஷம் கேது தோஷம் செவ்வாய் தோஷம்னு தடை இருந்துட்டு இருக்கதோ அல்லது சர்ப்பதோஷங்கிற தடை இருந்துட்டு இருக்கதோ அந்த ஜாதகத்திலேயே அந்த தடைகளுக்குண்டான விடையும் இருக்குது அப்படிங்கிறத ஒரு சூட்சமம். நம்ம தடை இருக்குது தடை இருக்கிறது தயங்கி தயங்கி பயப்பட வேண்டியதில்லை. எந்த ஜாதகத்தில் தடை இருக்கிறதோ அதே ஜாதகத்தில் விடை இருக்கும். அது கடவுள் வழிபாடாக இருந்துட்டு இருக்கலாம், சின்ன சின்ன பிரார்த்தனையாக இருக்கலாம், ஒரு மண்டலம் தொடர்ந்து
இருந்து பண்ணக்கூடிய வழிபாடாக இருந்துட்டுருக்கலாம் அல்லது பரிகாரமாக இருந்துட்டுருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து நீங்களும் நன்மையாக இந்த காலத்தில் வந்து நாலு பேருக்கு நல்லது பண்ணுறீங்களோ இல்லையோ யாருக்கும் கெடுதல் பண்ணாமல் இருந்தாலே போதுங்க, உங்களுக்கு வந்து மிகப்பெரிய அதாவது சுபிட்சமான வாழ்க்கை அமைதுங்கிறத யதார்த்தம். சார், இப்போ வந்து திருமணம் தடை வந்து எப்படி ஏற்படுது, இதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் சொல்லிட்டீங்க. இப்போ நிறைய பேர் வந்து செட்டில் ஆகிறதுக்காக திருமணத்தை தள்ளி போடுறாங்க, இதனால கூட நிறைய பேருக்கு லேட் ஆகுது திருமணம் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டையும் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இப்போ வந்து ஓகே லைஃப்பில் செட்டில் ஆயாச்சு, அதுக்கே ஓரளவுக்கு வயசு ஜாஸ்தி ஆகிடுது நம்மளுக்குன்னு வச்சுக்கோங்க சார். இப்போ இதுக்கப்புறமா ஒரு பொண்ணோ ஒரு பையனோ அவங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கை துணையே தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு சிக்கல் ஏற்படும். ஸோ அந்த மாதிரி சிக்கல்லேருந்து தவிர்க்கணும், பிடிச்சவங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னா அதுக்கு என்ன மாதிரியான பிரார்த்தனை வச்சுக்கலாம், இல்லை என்ன பரிகாரம் பண்ணலாம், அதை பற்றி சொல்லுங்கள் சார். பொதுவாக நமக்கு மனசுக்கு பிடிச்சவங்களை கல்யாணம் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து யதார்த்தமான ஒரு அமைப்பு தான், யதார்த்தமான ஒரு நியதி தான். ஆனால் பிடித்தவங்க நமக்கு கிடைக்கிறாங்க அப்படிங்கிறத விட கிடைச்சவங்களை பிடித்தவங்களை ஏற்றுக்கக்கூடிய மனோதகுதியை நிறைய பேர் வளர்த்துருக்கணும். அதுதான் பொதுவான விஷயமா வந்துட்டுருக்கோம். இன்றைக்கி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா படித்தவங்களாக கிடைக்கணும் அப்படிங்கிறத விட மனசுக்கு பிடித்தவங்களாக பார்க்குறதில்ல, கருப்பாக இருக்கணும் சிவப்பாக இருக்கணும்னு பார்க்குறோம். ஆனால் அதே அந்த பெண்ணோ பையனோ பொறுப்பாக இருக்கணுங்கிற விஷயத்தை நம்ம வந்து பார்க்க தவறிடுறோம். அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு தாயாராகவோ தகப்பனாரோ ஆகும்பொழுது குடும்ப பொறுப்பு வரும்பொழுது இந்த மாதிரி விஷயங்களை வந்து கவனிக்கக்கூடிய பக்குவம் அதிகரிக்கும். சரி, எது எப்படி இருந்தாலும் இப்போ திருமண சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஒருவரை தேர்ந்தெடுத்து நம்ம திருமணம் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நமக்கு வந்து பண்ணக்கூடியவர் நமக்கு மனசுக்கு பிடிச்சவரே திருமணம் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது உங்களுடைய மனசுக்கு பிடிச்சவர் வந்து பொதுவாக உங்களுடைய ஜாதகத்துக்கு பொருத்தமானவராக இருக்கணும் அப்படிங்கிறது ஜாதக பொருத்தம் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம். வெறுமனே நட்சத்திர பொருத்தம் பார்க்கறத விட ஜாதக பொருத்தம் பார்க்கும்பொழுது ஜாதக ரீதியாக பொருத்தம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இருவருக்கும் திருமணம் செய்யலாம். அதே ஜாதக ரீதியாக இருவருக்குமே யோகம் அதிகமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் அவரைத்தான் திருமணம் பண்ணணும். சொல்லுவாங்க இல்லையா, இன்னாருக்கு இன்னார்னு கடவுள் அன்னைக்கே எழுதி வச்சிட்டாருன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருவருக்குமே யோகம் அதிகமாக இருந்ததுன்னா இந்த பொண்ணுக்கு இந்த வரன் தான், இந்த வரனுக்கு இந்த பொண்ணு தான் அப்படிங்கிறத ஊர்ஜிதப்படுத்த முடியும். இதில் வந்து இந்த மாதிரி ஜாதக பொருத்தம் பார்க்காம சாதாரணமாக மனப்பொருத்தம் சொல்லக்கூடிய உங்களுடைய விருப்பத்தில் வந்து நட்பு ரீதியாக பழகி இவர் நமக்கு ஒத்து வருவார் அப்படிங்கிற விஷயத்தில் இருந்துக்கிட்டு இவரை திருமணம் பண்ணணும், இவர் கைவிட்டு போகக்கூடாது அல்லது இந்த பொண்ணு கைவிட்டு போகக்கூடாது, இந்த பொண்ணை தான் திருமணம் பண்ணணும், வாழ்ந்தால் மகாதேவி வாழ்ந்தாவிட்டால் மரணதேவின்னு வசனம் பேசிகிட்டு இருப்போம் இல்லையா, அந்த மாதிரி வசனம் பேசிக்கிட்டு இருக்கிறவங்க உண்மையாலுமே உங்களுடைய வாழ்க்கை வந்து பயனுள்ளதாக அமையணுமா அப்படின்னா அந்த பொண்ணை விரும்பிய பொண்ணை விரும்பிய பையனை திருமணம் செய்யணும் அப்படின்னா அதற்கு முருகப்பெருமானுடைய வழிபாடு தான். அதற்காக முருகப்பெருமானுடைய வழிபாடு அப்படிங்கிறதுக்காக முருகப்பெருமான் மாதிரி இரண்டு தாரத்துக்கு போக வேண்டியதில்லை. முருகப்பெருமானுடைய ஜாதகத்தில் கலஸ்தரகாரகன் சுக்கர பகவான் உச்சப்பட்டிருக்கிறதுனால இந்த கலஸ்தர சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு முருகப்பெருமானுடைய ஒரு வழிபாடு வந்து முன்னேற்றம் கொடுக்க ஒரு முத்தாய்ப்பான வழிபாடு இருந்துட்டு அந்த முருகப்பெருமானுடைய வழிபாட்டில் வந்து எந்த வீட்டில் அதாவது திருமண வயசில் உள்ளவங்க, திருமண வயசை கடந்தவங்க, திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறவங்களுடைய குடும்பத்தில் முருகப்பெருமானுடைய படம் இருக்குது அப்படிங்கிறத விட முருகப்பெருமானே வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய படத்தை வீட்டில் வச்சுக்கணும். வெறுமனே குழந்தை பருவம் பாலகன் சொல்லக்கூடிய முருகப்பெருமான் படம் இருக்குது, ராஜா வேஷத்தில் முருகப்பெருமான் படம் இருந்துகிட்ருக்குது, அந்த மாதிரி இல்லாமல் வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய திருமண கோலத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான வழிபாடு வச்சுக்கலாம், அல்லது வருஷத்துக்கு ஒரு முறை திருப்பரங்குன்றம் செஞ்சு வழிபாடு வச்சுக்கலாம், அல்லது மலைமேல் இருக்கக்கூடிய திருத்தணி சம்பந்தப்பட்ட முருகப்பெருமான வந்து வழிபாடு வச்சுக்கலாம். இந்த மாதிரி குடும்பத்தோடு இருக்கக்கூடிய வள்ளி தெய்வானையோடு சகிதமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான வழிபாடு வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை நாட்களில் அதுவும் செவ்வாய்க்கிழமை காலையில் 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளாக நீங்கள் வழிபாடு வச்சுட்டு இருக்கலாம். அப்படி வழிபாடு வச்சுக்கும் பொழுது அந்த பொண்ணுடைய ஃபோட்டோ வந்து டாலராக வச்சுக்கிறது, பஸ்ஸில் வச்சுக்கிட்டு நம்ம வந்து படம் காட்டுறதுக்கு முன்னாடி அந்த பெண்ணுடைய அந்த பையனுடைய ஃபோட்டோவை முருகர் படத்துக்கு முன்னாடி வச்சு செவ்வாய்க்கிழமை காலையில் 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளாக முருகப்பெருமானவர்கிட்ட வந்து வழிபாடு வைக்கும் பொழுது அந்த பெண்ணை அந்த பையனை வந்து நினச்சி நீங்கள் வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பெண்ணுக்கும் உங்களுக்கும் அல்லது இந்த பெண்ணுக்கும் அந்த பையனுக்கும் நீங்கள் விரும்பிய கணவர் அல்லது விரும்பிய மனைவி அமையக்கூடிய பாக்கியத்தை சந்திக்க முடியும். நீங்கள் விரும்பிய கணவரோ மனைவியோ உங்களுடைய ஜாதகத்துக்கு அதாவது நட்சத்திர பொருத்தம் இல்லாமல் ஜாதக பொருத்தம் வந்தால் நல்லது, அப்படி பொருத்தம் இருந்து கூட அவர் வந்து தேவையில்லாத முன்கோபம் இருக்குது, தேவையில்லாத குறை இருக்குது அப்படின்னா அந்த குறைகள் கூட விலகக்கூடிய நிறைவான ஒரு அம்சத்தை நிறைவான ஒரு சந்தர்ப்பங்களை கண்டிப்பாக கொடுப்பார் சாட்சாத் முருக கடவுள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப அருமை சார். ஸோ கல்யாண கோலத்தில் இருக்கக்கூடிய முருகருடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இன்றைக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் பற்றி எங்களுக்காக சொன்னீங்க, அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி சார். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, இருமணம் இணையக்கூடிய திருமணம் என்ற அந்த புனிதமான வாழ்க்கையை முடிந்தளவுக்கு தகுதியான வாழ்க்கையாக வாழ்ந்து காட்டணுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம்
பாரம்பரியம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் பாத்தீங்கன்னா வந்து திருமணம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம். ஆனா நிறைய பேர் லைஃப்ல என்ன பண்ணிடுறாங்கன்னா, நான் செட்டில் ஆகணும் அப்படிங்கறதுனால நிறைய பேர் கல்யாணத்தை தள்ளி போட்டுடுறாங்க. இன்னும் நல்ல வரன் வரத்துக்காக நான் வந்து தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வயசை வந்து விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து எந்த வரன் வந்தாலும் பரவாயில்ல, கல்யாணம் நடந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கல்யாணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ என்னென்ன ரீசன்காகலாம் வந்து திருமண தடை ஏற்படுது, அந்த திருமண தடைக்கு என்ன மாதிரியான பிரார்த்தனைகள், என்ன மாதிரியான பரிகாரங்கள்லாம் பண்ணா வந்து அந்த திருமண தடை வந்து நீங்கும் அப்படிங்கிறத பத்தியெல்லாம் இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் நமக்காக சொல்லியிருந்தாங்க. ஒருத்தருடைய ஜாதகத்தை பார்த்து அதுல முழுமையான விஷயங்களை தெரிஞ்சுக்கும் பொழுது அதுக்கேற்ற மாதிரியான பரிகாரம் பண்ணும்போது லைஃப்ல வந்து பெரிய பெரிய நன்மையான மாற்றங்கள்லாம் ஏற்படும் அப்படிங்கிறத வந்து நம்ம ஒவ்வொரு வாரமும் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் கிட்ட உங்களுடைய ஜாதகத்தை காட்டி அதுல இருக்கக்கூடிய பலன்களை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாருமே ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருக்கீங்க. நிச்சயமா சார் கிட்ட உங்களுடைய ஜாதகத்தை பத்தி தொலைபேசி மூலமாவே சொல்லி அதுல இருக்கக்கூடிய பலன்களை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய டிவி ஸ்கிரீன்ல இரண்டு நம்பர் வந்து ஸ்க்ரால் ஆயிட்டு இருக்குங்க. அந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்க கால் பண்ணி முதலாவது அப்பாயின்மெண்ட் வாங்கணும். அப்பாயின்மெண்ட் வாங்கினதுக்கு அப்புறமா தொலைபேசி மூலமாவே உங்களுடைய ஜாதகத்துக்கான பலன்களை சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அந்த அப்பாயின்மெண்ட் நம்பர்ஸ் என்னென்ன அப்படிங்கறத நானும் ஒரு முறை சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முதல் நம்பர் 9940431377. அடுத்த நம்பர் 9952999118. இந்த ரெண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்க கால் பண்ணி முதலாவது அப்பாயின்மெண்ட் வாங்கணும். அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்காக மட்டும் தாங்க இந்த இரண்டு நம்பருமே. அது மட்டும் இல்லாம ஆஸ்ட்ரோ 360 நிகழ்ச்சி தினம்தோறும் காலை 8 மணிக்கு ஒளிபரப்பாகிட்டு இருந்தது. ஆனா இப்போ நேரம் மாற்றப்பட்டு திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் காலை 9 மணிக்கு ஒளிபரப்பாகுது. அதே மாதிரி பரிகார பலன்கள் மற்றும் வார ராசி பலன்கள் நிகழ்ச்சியும் பாத்தீங்கன்னா சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கு ஒளிபரப்பாகுது. தவறாம பாருங்க. மீண்டும் அடுத்த வாரம் நிகழ்ச்சியில சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.